Hello everyone! Welcome to Mrs. Kuman's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் நல்லா கிறிஸ்பியாக சூடாக ஒரு மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு இது ஏற்ற ஸ்நாக்ஸ் தான். அதே சமயம் உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ். இது பேர் சாபுதானா வடா, அதாவது ஜவ்வரிசி வடை. இந்த ஜவ்வரிசி வடை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இந்த சாபுதானா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாபுதானா வடை வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது மகாராஷ்டிரா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜவ்வரிசி வடைக்கு நம்ம மெயினாக ஹைலைட் பண்ணி கொடுக்குறது இந்த வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வறுத்த வேர்க்கடலை. அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் தனியாக. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் ஜவ்வரிசி வந்து 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது. இப்போ ஒரு பவுலில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, ஊற வச்ச ஜவ்வரிசி, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க எப்படி முத்து முத்தாக இருக்குன்னு. இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூட அந்த பொடி பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா தான் இது டேஸ்ட்டு. அதனால் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துங்க. அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் சாப் பண்ணது. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் இருக்குது, அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வடைக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு உருண்டை, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து நல்லா உருண்டை பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இப்போ வந்து நம்ம இது எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் லைட்டாக வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வந்து தட்டி தட்டி போடலாம். இந்த வடை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை திருப்பலாம். ஃபஸ்ட்டு நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒட்டியிருந்ததுன்னா. இது இப்போ ஒவ்வொன்றா திருப்பிடலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி வடை ரெடி. இந்த வடை ஜவ்வரிசி மட்டும்தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். மற்றபடி இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ரெசிபி. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்காது. நீங்கள் தண்ணியே இல்லாமல் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா இழுக்கவே இழுக்காது. பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது மகாராஷ்டிரா ஸ்பெஷல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் எ கிரேட் டே.